ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் குரூப் சி கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கான பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணது இங்கே டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க கிளர்க்கு உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்குமே இருக்குது மொத்தம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பையன்ட்ரில் இருந்து உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் இல்லாத கேட்டரினா பாருங்கள் எஸ்ஸி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் எக்ஸூஸ்மென்கெலாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே இல்லை ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கானா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ எங்கேருந்து இருந்து கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் அசாம் ரிஃபில்ஸ் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரெக்யூர்மெண்ட் தான் வந்திருக்கு இது வந்து அசாமில் இருந்து வந்திருக்கனால வந்து அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து வேகன்சி போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டின் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து குரூப் பி கேட்டகிரிக்கு குரூப் சி கேட்டகிரி தான் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் வந்து லெவன்த்து செப்டம்பரை ஓப்பன் ஆயிடுச்சு அதிலிருந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எப்படி செலக்ஷன் மெத்தட் வந்து பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும் ஜெஸ்டி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஹைட் எவ்வளோ இருக்கணும் ஜெஸ்டி எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணணும் அது வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வந்து ரன் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸ் இல்லை ஃபீமேலுக்கும் எந்த விதமான ஃபீஸ் இல்லை ஸோ அதை தவிர்த்து மீது இருக்கிற கேட்டகரி வந்து பாருங்கள் குரூப் பி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே வந்து குரூப் சி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் மீண்டும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் மூலதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அசாம் ரிஃபில்ஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வேகன்ஸ் வீஸ் உங்களுக்கு வந்து பாருங்க தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ட்ரேட் வரியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரி ப்ளம்மர் எலக்ட்ரிஷனு சர்வையரு ஸோ எக்ஸ்ரே அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க பார்பரு குக்கு ஸோ மசாலாச்சி மேல் சஃபி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடைசி நாலு டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்பர் குக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சுன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே வெட்டினரி ஃபீல்ட் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சால் எலிஜிபுள் ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்ரே எஸ்டெண்டுக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சு நீங்கள் டிப்ளமோ வந்து ரேடியோலஜி வந்து நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுங்கிறது இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்கன்னு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க வேகன்சி உங்களுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட் வரையும் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க பிரதேஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸோ அஸ்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்டேட் வந்து உங்கள் வேகன்சி வந்துருக்கு பாண்டிச்சேரியிலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஒன்ல வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு வந்து பாருங்க கிளர்க்கு ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிஷனு லைன் இந்த மாதிரி உங்களுக்கு பார்பருக்கு குக்கு எக்ஸ்ரே எஸ்டன் இந்த மாதிரி நிறைய டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு நாலு வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது வேகன்சி இருக்குது எஸ்சி எஸ்டின்னு கம்யூனிட்டி வரைய வேகன்சியும் பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்னில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ